வணக்கம், நான் உங்கள் வல்லசவாத்தியார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோவில் உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். லீவ் நாள் எங்கே போகலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஆசை இருக்கும். ரொம்ப தூரம் போக முடியாட்டியும் ஓரளவு பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறதுனால தென் மாவட்டங்களில், குறிப்பாக மதுரை, சிவகங்கை, விருதுநகர், நம்ம திண்டுக்கல், புதுக்கோட்டை, இங்கே இருக்கவங்க ஒரு நாளைக்குள்ளே வந்து போகிற மாதிரி ஒரு நல்ல இடம் வேணும்னு பார்த்தப்ப தான் இந்த இடம் நமக்கு தோணுச்சு. மதுரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. உசிலம்பட்டியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னாலும் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். வைகை ஆறு இருக்கலாங்க, அங்கே தான் போகிறோம். அங்கே சித்தாதிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அணைக்கட்டு இருக்குது. அதில் தெத்தி விழக்கூடிய அந்த தண்ணியில் போய் குளிக்கலாம் அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு இயற்கை சூழலில் இருக்குது இந்த இடம். ரொம்ப பெருசாக யாருக்கும் தெரியாதோ அப்படின்னு நினச்சா, அங்கே நிறைய கார் எல்லாமே இருந்துச்சுங்க. அதை பார்த்த உடனே, ஆகா, அவ்வளவு நாள் நமக்கு தான் தெரியலை அப்படின்னு இருந்துச்சு. போகிற வழியில் நீர்வளத்துறையுடைய ஒரு எச்சரிக்கை பதாக இருந்தது, அங்கே யாரும் இறங்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. குளிக்கிறதுக்குன்னு வந்தாச்சு, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ரெக்ரியேஷன் வேணும்னு தானே வாரம். அதில் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுங்க பாருங்கள். எவ்வளோ நீளத்துக்கு தண்ணி அப்படியே ததும்பி விழுது அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. வைகை ஆற்றுல தண்ணி வர்றது அதிசயம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ அருமையாக தண்ணி வரக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அப்படி உள்ள அந்த இடத்து வரைக்கும் போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி இறங்கலான்னு நினச்சேன். சரி, எதில் இறங்குறது அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த காலத்தில் அந்த கிணறுக்கெல்லாம் கல்லில் வச்சுருப்பாங்க பாருங்கள் படி, அப்படி இருந்துச்சு. அது வழியாக மெதுவாக அப்படியே இறங்கியாச்சு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக இறக்குங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த பக்கம் வழியாக வந்து கொஞ்சம் தண்ணிக்குள்ளே நடந்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த இடங்களில் நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. கொஞ்சம் பாசி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு அட்வைஸ். தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடியோவாக போட்டு வலிக்கு விழுந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஃபேமிலியாக வந்தவங்க எல்லாருமே அங்கே தொடக்கத்திலே அந்த இடத்துல நின்று குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது நல்ல சேஃபான ஒரு பகுதியாகவும் இருந்துச்சு. ஆழம்லாம் ரொம்ப இல்லை, இழுவையும் ரொம்ப இல்லை. கொஞ்சம் இளவட்டங்கள் கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ஃபன் பண்ணுறாங்கங்க. சூப்பர்பா. அதாவது ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இளவட்டங்கள் இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. தண்ணி அவ்வளவு சுத்தமாக இருக்குது, உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அவ்வளவு நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறோம் நம்ம. இன்னும் ரொம்ப தூரம் உள்ளே தள்ளி போகலாம், நம்ம அதுக்கு முன்னாடியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அந்த அழகை பார்த்து ரசிங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக. ஒரு தண்ணிக்கு வரணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். தாராளமாக இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். வர வழியிலையுமே நிறைய இடங்கள் நின்று குளிக்கிற மாதிரியான இடங்கள் இருந்தது, அதையும் பார்த்தேன். சித்தாதிபுரம் அணை அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே நீங்கள் இங்கே வந்துடலாம். குருவித்துறை தாண்டின உடனே, அதாவது சோழவந்தான் குருவித்துறை தாண்டின உடனே இந்த சித்தாதிபுரம் இருக்குது. சரி, குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தால் எப்படி, ஃபேமிலியாக வந்தால் கட்டுச்சோறுலாம் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இடம் இருக்குது, அதுதான் இந்த இடம். இங்கே சின்ன சின்ன பாறைகள் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிளைமேட் நல்ல ரம்யமாக இருந்துச்சுன்னா ஆற்றுக்குள்ளே உள்ளே நடந்து போய் அந்த மணல் பாங்கான இடங்களில் உட்காந்து சாப்பிடலாம். குழந்தைங்களை இதை மாதிரி இடங்களில் நீங்கள் நின்று குளிக்க வைக்கலாம். குட்டீஸ் வந்து நல்ல ஃபன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல இடமா இருக்குதுங்க. மதுரையிலேருந்து வந்தோன்னா சோழவந்தான் தாண்டி குருவித்துறை, குருவித்துறையிலேருந்து வந்தோன்னா சித்தாதிபுரம். யார்கிட்ட கேட்டாலும் வழி கரெக்டாக சொல்கிறாங்க. கூகுள் மேப்பும் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுது. கொஞ்சம் கோயில் குளத்துக்குன்னு போக விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் அந்த குருவித்துறையிலேயே உங்களுக்கு குரு பகவான் கோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே சனி பகவான் கோவிலும் இருக்குது. அதனால் என்ன டவுட்டு, அப்படியே கிளம்பி கோயிலுக்கும் வந்த மாதிரி ஆச்சு, இங்கே வந்து குளித்த மாதிரியும் ஆச்சு. நல்ல சந்தோஷமாக போகலாம்.
அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வளசை வாத்தியார்.